நல்லா இருக்கு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நம்ம கையெல்லாம் சிவப்பா இருக்கு பாருங்க. இந்த கை கழுவுனால எப்படி இருக்கு? இந்த கை கழுவு அளப்புதான் வச்சிருக்கேன். கொஞ்சம் காயட்டும், ஒரு 5 நிமிஷம் காயட்டும் காயட்டும். பிறகு கழுவு கழுவிட்டு கடைசியில் வீடியோ கடைசியில் உங்களுக்கு ரெண்டு கை கழுவிட்டு காட்டுறேன். சரி, என்ன பண்ண போறோம்? கொடூரம் பாத்துக்கோங்க. நல்லாதான் இருக்கு. எங்க அம்மா அப்படி பண்ணி வச்சிருக்கோம். வச்சோன்னு எனக்கே வந்து மருதாணி எப்படி வச்சுட்டு படுத்தோம்னா விறுவிறுன்னு ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்காண்டியே மருதாணியே வைக்கிறது இல்ல. மொத பல சின்ன பிள்ளைல மீனாவுக்கு ஆண்டு விழா அப்படி எங்கேயும் போறாப்புல இருந்துச்சுன்னா இப்படிதான் மருதாணி செஞ்சு டக்குன்னு வச்சு விட்டுருவேன். அதே மாதிரி இப்போ செஞ்சு எனக்கு வச்சு விடுமா அப்படின்னாப்புல, சரி சும்மா ஏன் வச்சு விடணும், அப்படியே உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள். வீட்டுல இருக்க பொருள் மட்டும்தான். அம்மா வந்து வச்ச உடனே கழுவுனதுனால இருக்கு. அதுவும் கலர் வந்து நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. 2-3 நாளைக்கு தாராளமா தாங்கும். கையில வந்து பெருசு பெருசுனால கொஞ்சம் கொடூரமா இருக்கு. மத்தபடி வந்து கை வந்து அழகா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்க பொருள் ரொம்ப சிம்பிளான பொருள். நாட்டு சக்கரை, பிரவுன் சுகர், ஒயிட் சுகர், டீ தூள், காஃபி பவுடர், ஜீரகம், அவ்வளவுதான். ரொம்ப கருப்பாயிரும். அதனால அந்த குங்குமம் மட்டும் தான் நம்ம வந்து வாங்கிக்கணும். ரத்த கலர்ல இருக்க குங்குமத்தை கேட்டு வாங்கிக்கோங்க. இல்ல கொஞ்சம் பழசாயிடுச்சு வீட்டுல இருக்கு, நம்ம நெத்தில வைக்க மாட்டோம்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். முக்காவாசி வீட்டுல இருக்கிறது அரக்கு கலர் குங்குமம் தான் இருக்கும். என்ன தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தது அரக்கு கலர் குங்குமம் தான் இருக்கு. அந்த ரத்த கலர் குங்குமம் வந்து இருக்காது. அதனால வாங்கிக்கோங்க. மத்தது எல்லாம் வீட்டுல இருக்கதான். இப்ப எப்படி செஞ்சோம்னு வாங்க பாக்கலாம். நீங்க டைட்டிலும் போட்டோ பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் மருதாணி தான் நம்ம பண்ண போறோம். இப்போ வந்து நாங்க வெறும் பழைய பாத்திரம், இது வந்து ரொம்ப பழசு எங்க வீட்டுல. இது எங்க அம்மாவோட சீதனம் கொடுத்த பாத்திரம். அதை வந்து நாங்க எடுத்திருக்கோம். இது ரொம்ப ஓட்டாக போற அந்த ஒரு பாத்திரம். இதுல வந்து சுகர், நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரும், நாட்டு சக்கரை. நீங்க சுகர் எந்த அளவு எடுக்கிறீங்களோ நாட்டு சக்கரையும் அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்திரத்துல போட்டலாம். சுகரு, நாட்டு சக்கரை, பிரவுன் சுகர் ரெண்டுமே எடுத்துக்கலாம். நீங்க வெல்லம் கூட பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டீ தூள் அதே மாதிரி நான் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன். அதே மாதிரி சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய, 1 டீஸ்பூன் இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள். நான் வந்து ரேஷன்ல கொடுத்த ஊட்டி டீ தூள் தான் சேர்த்திருக்கேன். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கணும். நம்ம வந்து 2 பாக்கெட் வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கோம். 2 ரூபா பாக்கெட்டு ஒண்ணுதான் வச்சுக்கிட்டா? ஓ ஆமா, ஒண்ணுதான் எடுத்திருக்கோம், மறந்து போயிட்டா. இது வந்து இப்படியும் பண்ணலாம், வேற மெத்தட்லயும் பண்ணலாம். அந்த மெத்தடையும் நாங்க கூடிய சீக்கிரம் கூட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். அந்த பிரவுன் சுகர், சுகர், சீரகம், டீ தூள், காஃபி தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. வேஸ்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் வேஸ்டான பாத்திரம். அப்படி இல்லைன்னா இந்த பால் வாங்குவோம், பால் டீன் வாங்குவோம்ல பசங்களுக்கு, அது கூட இருந்தா கூட நல்லா ஒன்னா கலந்துக்கலாம், ஒன்னா வச்சுக்கலாம். பாருங்க, லைட்டா நடுவில் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. மிச்ச இடம் எல்லாம் வந்து சமமா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இதை வந்து நீங்க மூந்து பாத்தீங்கனாலே ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கும். இதுல ஆகாத ஒரு கிண்ணம், நீங்க நல்ல கிண்ணமே இருக்குன்னா நீங்க நல்ல கிண்ணம் வச்சுக்கோங்க. இது வந்து விளக்கு நம்ம கீழே வச்சுக்கனால ஒண்ணுமே ஆகாது, நிக்க மாட்டது, அது சொட்டையா இருக்கு. வேற விளக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது மேல நம்ம ஒரு பாத்திரத்துல, டைட்டா இருக்க ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நம்ம வைக்கணும். நான் வைக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அடுப்புல வச்சுட்டு நம்ம வந்து பத்த வச்சாச்சு. இது மேல வந்து டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு
அதில் தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுருங்க. அந்த நீராவி வந்து அந்த தண்ணி வந்து கீழே வந்து அந்த கப்பில் விழுகும். நம்ம வந்து ஒரு பவுல் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து விழுகும். அது வந்து உள்ளே இருக்க டீ தூள் சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி அதில் வந்து ப்ரௌன் கலரில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். நிமிஷம் ஆவி வந்து நல்லா வரட்டும். அந்த சக்கரை எல்லாம் நம்மளுக்கு கரையணும். இதே நல்லா வாடா இருக்கும். ஸ்மெல்ல சூப்பரா இருக்கும். இது வந்து பயங்கரமா இருக்கும். இந்த மேல இருக்க தண்ணி வந்து வடிஞ்சு நம்ம கிண்ணத்துல விழுகணும். அது வரைக்கும் இருக்கட்டும். நல்லா குபு குபு ஆவி வரும். அதே பாருங்க, இப்பயே நல்லா ஆவி வருது. பிள்ளைகளுக்கு ஒரு தான் உடனே மருதாணி வேணும். சளி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா என்ன செய்யான்ட்டு மீனாவுக்கே ரொம்ப சளி பிடிக்கும். மருதாணி வச்சா இந்த டயத்துலலாம் இப்படிதான் செஞ்சு செஞ்சு சின்ன பிள்ளைகளை வச்சுக்கணும். இப்போதான் போகமா இது வேணாமா அப்படின்ற முன்னாடியெல்லாம் அதெல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் செஞ்சு செஞ்சு வைப்போம். இது எல்லாருமே வில்லேஜ் இருந்தீங்கன்னா, கிராமத்தில் இருந்தீங்கன்னா எல்லாருமே இதை பண்ணியிருப்போம். எல்லாரும் வந்து கூட்டாக வந்து அந்த பால்டீன் எடுத்துட்டு வந்து அதில் ஒரு மூணு அடுப்பு கல் வச்சு அதை வெறிக்க வச்சு அதெல்லாம் பண்ணிருப்போம். அந்த பிள்ளைகளாம் பண்ணிக்கிறேங்க. பெரியவங்களெல்லாம் தேடாது. இந்த மஞ்சள் பொடி டின்னு இருக்குள்ள டப்பா, அதை எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு அதை காய்ச்சி சீனியும் வெள்ளக்கட்டி முன்னாடி வெள்ளக்கட்டியே நொறுக்கிதான் போடணும். இப்போ நாட்டு சக்கரை எல்லாம் கிடைக்காது. முன்னாடி வெள்ளக்கட்டியே மூணு கல்லு மாதிரி வச்சு வெள்ளக்கட்டிக்கு மேல ஒரு கிளாஸ் வச்சு அப்படி எல்லாம் செய்வா. ஆமா ஆமா சொல்ற எல்லாருமே செஞ்சிருப்பீங்க. என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாரும். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து கேஸ்ல வைக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம் அவ்வளவுதான். முன்னாடி சின்ன கல்லுக வச்சு வைப்பாங்க. இது வந்து இவங்க வைக்கிறதுனால ஜீரகம் போடுறாங்க, டீ தூள் போடுறாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். வெறும் வந்து வெள்ளக்கட்டி மட்டும்தான் போட்டு அதை போட்டு நம்ம வச்சுருக்கோம். அதுவும் நல்லா தான் பிடிக்கும். அது ஒரு நீ கூடு நான் கூடுன்னு சண்டையை போட்டுட்டு போதுக்கு அந்த தண்ணியெல்லாம் சூடு இறங்கட்டும். அதெல்லாம் நிறைய தண்ணி கிடைக்கும். பாருங்க ஆவி போகுது, உங்களுக்கு தெரியும். ஸ்டவ்வை நிப்பாட்டியாச்சு. ஆறட்டும், தண்ணியெல்லாம் ஆறட்டும். அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். அதனால இந்த இது மேலே இந்த பாத்திரம் வச்சுருக்கோம்ல, அது மேலே நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஒன்றுனா இந்த மூடியை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் அதை மூடி போட்டு மூடி வச்சோம்னா, அப்போ தான் அந்த தண்ணி வந்து கீழே இருக்கிறதுல சொட்டும் நல்லா. பாருங்கள் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு, எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. இப்போ பார்த்து பத்திரமாக இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் இதை நம்ம எடுத்துட்டோம். அடுப்பில் வச்ச பாத்திரம் இப்படி தான் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் சொன்னேன், ஒரு பழைய பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா நல்லது. இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வேறு ஒரு நல்ல பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். மாற்றினா மாற்றலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து நல்ல பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். வச்சுட்டு அதில் ரெட் கலரில் இருக்கும்ல, தெரியும் கலரு. மெரூன் கலர் போட்டிங்கன்னா நல்லா டார்க்காக வரும். இது வந்து ரெட் கலர் இருக்க குங்குமம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கலக்கி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இன்னும் குங்குமம் போட்டுக்கலாம். எப்படியும் நிறைய பிடிக்கும். அதனால் நீங்கள் பார்த்து அந்த ரெட் கலரில் இருக்க குங்குமம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மெரூன் கலரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வரும். அவ்வளோதான். நீங்கள் நாங்கள் வந்து பச்சு வச்சு கலக்கிறோம். நீங்கள் எது வேணால் வச்சு கலந்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கூலானதுக்கப்புறமா நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்ம சூடோடையே கலக்கிறோம். இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சூடு ஆறின பிறகு கலந்துக்கோங்க. பாருங்கள் நல்ல பொடி பொடியாக வருது. நமக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்குது. எங்கள் மம்மி என்னமோ பண்ணுது. இருக்க குங்குமத்தை எடுத்த குங்குமத்தை போட்டாச்சு. ஒரு 5 ரூபா பாக்கெட் வாங்கியிருப்பியாமா? இருக்கும். வீட்டில் இருந்தப்போ குங்குமம் தான். இங்கே ரெட் கலர் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக வச்சு பார்த்தேன், பாருங்கள் கலர் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. வேறு பட்ஜெட் பாருங்க, மீனாவாக தான் வைக்கிறாப்புல சூப்பராக இருக்குது. பாருங்க நான் வந்து பச்சு வச்சு வைக்கிறேன். நீங்கள் நல்லா டிசைன் போடுவீங்கன்னா டூத் பிக்கு அப்படி இல்லை ஏதாவது ஒரு இந்த சினுக்கடிக்கு அதெல்லாம் வச்சு நீங்கள் வைக்கலாம். ஏன்னா நிகத்தில் ஒட்டாது, அதனால நிகத்தில் வேண்டாம். நெக பாலிஷ் போட்டுக்கலாம். ஒரு சூப்பர் கலராக தெரியுது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. உங்களுக்கு நான் ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். கொஞ்சம் வெள்ளையான கைக்கு நல்லா இருக்கும். கை கருத்த கை. கால் தெளிச்சு என்ன மம்மி என்ன பண்ற? மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கேன்.
பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. சூப்பர் கலராக இருக்கு. இன்னும் வந்து வச்சுட்டு அழிக்கலை, இன்னும் ஒரு 10 நிமிஷம். இப்போ தான் வச்சேன், வச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷம் இருக்கட்டும். உள்ளங்கையில் வந்து ரேகை இருக்கிறதுனால அது அங்கிட்டு இங்கிட்டு போயிடுச்சு. எங்கள் அம்மா உள்ளங்கையில் கோலை வரைஞ்சி வச்சுருக்கு. நல்லாத்தான் இருக்குது, கழுவுனா அது சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. இது நல்லா பிடிச்சிருக்கும். நகத்துலலாம் நம்ம வைக்க மாட்டோம், சுற்றி தான் வச்சுருக்கோம். நான் வச்சுருக்கேன் அதையும். பயமாக இருக்குமா, கழுவுமா பாருங்க. நான் கையை கழுவிட்டேன். கழுவுன கை பாருங்க, நம்ப மாட்டேங்க. நான் அஞ்சு கொண்டா அம்மா கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போதான் கழுவுனேன். ஐயோ காயால அம்மா வேலையெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆமாம், அதுவும் காயலை காயலை போயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்து பிடிச்சிருக்குன்னு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க, மருதாணி மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் 2-3 நாள் தாங்காது. ஆமாம் தாங்கும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு வச்சு. இது இப்போ தான் வச்சேன். வச்சோடனே கழுவுனா அந்த குடும்பமாக இருக்குது. கோலை வரைஞ்சி வச்சுருக்கீங்க அம்மா பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மருதாணி எங்கேயும் இருக்குது. என் கையெல்லாம் ஆயிடுச்சு பாருங்க, போகும் மாட்டிக்கு. மீனாக்கு அந்த கையில் வச்சுட்டு காட்டுறேன். எப்படி செஞ்சாலும் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இதை வச்சு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கை நான் வச்சேன், அழகாக இருக்குது. இதை எங்கள் அம்மா வச்சிச்சு இப்படி கொடுக்கணும். அதுவும் வச்சதுமே கழுவிட்டேன், அதனால தான் இது கழுவாமையே அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் ஆரட்டும் கழுவிக்கலாம். மிச்சத்தை கார்த்திக் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். நாளைக்கு கார்த்திக் வச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் என் கையில் நல்லா இருக்கு, அழகாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கை சூப்பராக இருக்குல்ல. இது எங்கள் அம்மா கோலை வரைஞ்சி வச்சிருக்கு பாருங்க. சரி சரி, பாய் பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றோம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.